வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்றைக்கி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ் உண்டு. அதனால் இது வந்து இந்த கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா. கும்பகோணம் சைட்லலாம் இந்த கடப்பாங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா இதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த கடப்பா எப்படி செய்கிறதுங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா மூணு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு அது ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ அது கூட ஒரு நான் சின்ன சைஸ் தான் என்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அதனால் நான் 3 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நல்லா பெரிய சைஸாக இருந்ததுன்னா 1 உருளைக்கிழங்கே 2 வெட்டி போட்டுக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக மஞ்சள் வடி போட்டு நல்லா அதை 4 to 5 விசில் வர வேக வச்சுக்கலாம். நல்லா குழைய வந்து வரணும். இப்போ இது வந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1 சின்ன துண்டு இஞ்சியை வெட்டி போட்டுக்கலாம். 4 to 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொரகொரப்பாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. ஏன்னா இது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதனால தான் பொட்டுக்கடலாம் நம்ம சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே இல்லை, கலர் வேறு காரத்துக்கு எதுவும் சேர்க்கறது இல்லை. இப்போ நம்ம பருப்பு அவிஞ்சிருச்சு. அதில் உள்ள உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கணும். கடைஞ்சி எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே அவிஞ்ச உருளைக்கிழங்கை நல்லா தோலுரிச்சு அதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரை வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ வாசத்துக்காக 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது எப்படி கண்ணாடி பதத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ 1 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். என்கிட்ட பழமாக இல்லை, கொஞ்சம் காய் பக்குவமாக தான் இருந்துச்சு. நல்லா பழமாக இருந்தால் சீக்கிரம் வதங்கிரும். தக்காளி நல்லா மசிச்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கு தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா சேர்க்கும்போது இன்னும் கட்டி ஆயிரும். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இறச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த இது வந்து பொறிகடல இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப கட்டியாயிரும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். எல்லாம் சேர்ந்து அந்த கலவையெல்லாம் நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி பத்தாது, ரொம்ப கட்டியாக இருக்குன்னு இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம சாம்பார் அப்படின்னு வச்சுலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு போல இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து பாருங்கள். அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிடுவீங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் கொதிச்சு வருது. எல்லாம் கொதிச்சு வந்ததும் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், நம்ம கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அது நான் வீடியோவில் வரல, அதனால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கடப்பா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா இதுக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.